வணக்கம், வாங்க பார்ட் டூ வீடியோ பார்க்கலாமா? பார்ட் ஒன்னில் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சும்மா இருந்து சம்பாதிப்பது எப்படி, அதற்கு மூலதனம் அம்பானி அப்படின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ எப்படி மூலதனம் அம்பானி ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, சாரி அது கம்மி தான், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஜியோ வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டேட்டா பேக், அதாவது பெர் டே நம்ம யூஸ் பண்ணுற 1.5 GB 2 GB டேட்டாவை நம்ம மந்த்லி யூஸ் பண்ணிட்டே இருந்தோம், கரெக்டுங்களா? ஏன்னா அப்போ நம்மளுக்கே உங்களுக்கே தெரியும், நம்ம மேக்ஸிமம் வந்து அது இதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப் சேட்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். மிந்தி மிந்தி போனால் ரொம்ப போனால் ஃபேஸ்புக் பார்ப்போம், அவ்வளோதான். பட் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி டவுன்லோடோ அப்லோட்ஸோ மூவி டவுன்லோடிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் யூடியூப் பார்க்கவோ எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ அப்போ டேட்டா ரேட்டும் அதிகம், கிட்டத்தட்ட 1 GB பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 300 ரூபாய் இருந்துச்சு. சில கம்பெனி 250 கொடுத்தாங்க, அது ஏர்செல் இருந்த காலம், கரெக்டுங்களா? நான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஏர்செல்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, இப்போ அது கிடையாது. ஸோ அந்த டயத்தில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் 1 GB பெர் மந்த் அப்படி இருந்தது. ஸோ அதில் எல்லாம் தகர்த்து ஜியோ தான் பெர் டேக்கு 1.5 GB அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு மூலதனம் யார்? அம்பானி தானே. அவங்க வந்தனால ஸோ நெட்டோட பயன்பாடு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்ததால் சில பேர் அது வந்து மூலதனமாக்கிட்டு சும்மா இருந்த நெட்டை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மறைமுகமாக அவர் நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் நிறைய யூடியூபர்ஸ் டெவலப் ஆகியிருக்காங்க. நல்லா பார்த்திங்கன்னா லாக்டவுன்லேருந்து சில பேர் புதுசாக கூட வந்திருப்பாங்க, வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கூட இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் அது வந்து சும்மா இருக்க டேட்டா வந்து பயனுள்ளதாக மாற்றிருக்காரு, இன்னொருத்தர் வந்து அது பொழுதுபோக்குறதுன்னு பயன்படுத்தியிருக்காரு, அவ்வளோதான். தேங்க்யூ.